தமிழ் சினிமாவில் சிம்புக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. அவருடைய படங்கள் வெளிவந்தாலும் இல்லைனாலும், அவருடைய படங்கள் ஹிட் ஆனாலும் ஃப்ளாப் ஆனாலும், அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து அவரை ஆதரிச்சுட்டே தான் வராங்க. சமீபத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு அப்படிங்கிற படத்திலிருந்து சிம்பு நீக்கப்படுறதா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஃபிலிம் ரிவ்யூ கொடுக்குற ப்ளூ சட்டை மாறன் இயக்குற படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறதாவும் செய்திகள் வெளிவந்தது. இதை தொடர்ந்து சிம்பு தாய்லாண்டில் ஹாலிடேல இருக்கிறதாவும், அவர் செப்டம்பர் 21ஆம் தேதி சென்னைக்கு திரும்ப வரப்போறதாவும் அவருக்கு நெருங்கின வட்டாரங்கள் சொல்லுது. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த ரசிகர் மன்ற நிர்வாகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும், தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமா சமூக சேவையை துவங்கறதுக்கும் சிம்பு திட்டங்கள் வச்சிருக்கிறதாவும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவருடைய முன்னாள் காதலியும் நடிகையுமான ஹன்சிகா கூட சேர்ந்து மகா அப்படிங்கிற படத்திலையும், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்புல கௌதம் கார்த்திக் கூட சேர்ந்து பெயரிடப்படாத ஒரு படத்துல அவர் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் நடிச்சு முடிக்க போறதாவும் சில தகவல்கள் சொல்லுது. அவர் இன்னும் சில புது படங்களை சைன் பண்ண போறதாவும் அதுக்கான அப்டேட்ஸும் அடுத்த வாரம் வெளியில வரும் அப்படின்னு தெரிய வருது. நடிகர் சிம்பு ஜல்லிக்கட்டு கஜா புயல் அப்படின்றத தொடர்ந்து மக்களுக்கான சமூக செயற்பாடுகள்ல ஈடுபட்டு வர நிலையில நம்ம சார்பில் சிம்புவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் கிட்ட விசாரிச்சப்போ அவர் அரசியல்ல குதிக்கிறதுக்கு முழு மூச்சா செயல்படுறதாவும், அவருடைய ரசிகர் மன்றம் சார்பா முக்கிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டமா அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே ரஜினி கமல் அப்படின்னு நடிகர்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதை அடுத்து இப்போ சிம்புவும் நுழைய போறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை பாண்டிபஜார் போலீஸ் நடிகை பானுப்பிரியா மீது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்துல 323, 506, 341 அப்படிங்கிற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வருது. இது ரொம்ப கடுமையான சட்டம் அப்படிங்கறதுனால பானுப்பிரியா கைது செய்யப்படலாம் அப்படின்னு தெரியுது. பானுப்பிரியா ஒரு 14 வயது மைனர் பொண்ண தன்னுடைய வீட்டு வேலைக்கு பணியமர்த்தினதாகவும், பானுப்பிரியாவுடைய சகோதரர் அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளையும் துன்புறுத்தல்களையும் கொடுத்ததாகவும், அந்த பெண்ணுடைய தாயான பிரபாவதி ஆந்திர மாநிலம் சமர்லக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல பிப்ரவரி மாசத்துல இந்த புகார கொடுத்திருக்காங்க. பானுப்பிரியா சென்னையில வசிக்கிறதால அவங்கள விசாரணை செய்ய போலீஸ் ஒரு தனி டீமை அமைச்சிருந்தாங்க. ஆனா பானுப்பிரியாவோ அந்த பொண்ணு மேலயும் அம்மா மேலயும் பதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க தன்னுடைய நகைகளையும் பணத்தையும் திருடினதா பானுப்பிரியா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி சென்னை போலீஸ் அவங்களை விசாரிச்சப்போ அவங்க கிட்ட இருந்த நகையும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கைதும் செய்யப்பட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு சிறுவர் சீர்திருத்த சிறைச்சாலையிலும் அவங்க அம்மா புழல் சிறையிலும் இருக்காங்க. இந்த நிலையில பானுப்பிரியா மேலையும் அவங்களுடைய சகோதரர் மேலையும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குழந்தைகள் பாதுகாப்புத்துறை வற்புறுத்தி இருக்கு. இதனால ஆந்திரா போலீஸ் பாண்டிபஜார் ஸ்டேஷனுக்கு அவங்களுடைய கேஸ் ஃபைல அனுப்பி வச்சிருக்காங்க. அதன்படிதான் பானுப்பிரியா மேல இப்ப வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சீக்கிரமே பானுப்பிரியா கிட்ட விசாரணை நடக்கும் அப்படின்னும், அவங்க கைது செய்யப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ வந்ததுல விஜய் சார் கூட நிப்பீங்கல்ல, சோ எப்படி இருந்தது அந்த போட்டோ பார்த்தப்போ உங்களுக்கு? ஆக்சுவலி நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து அந்த சாங்ல அவர் என்ன அவ்வளவு எனக்கு ரொம்ப அதிசயமா அந்த சென்னை மூஞ்சி அதிசயமா அதிசயமா இருந்துச்சா, ஒரு பயத்தோட நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு, விஜய் சார பாக்குறேன் பெரிய ஸ்டாரா இல்ல, விஜய் சார பார்க்க போது பயமா தானே இருக்கும்.